ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ தலைவர் பார்த்தினாக்கா வேட்டையின் படத்தோடைய தன்னுடைய எல்லா ஷெட்யூலையும் வந்து முடிச்சுட்டாரு. ஸோ அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தினாக்கா படமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். அவர் இப்போ சென்னையில் இருக்கிறாரு. இந்த வார இறுதியில் பார்த்தினாக்கா தலைவர் 171 படத்துக்கான அந்த டைட்டில் வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோக்கான ஷூட்டிங் வந்து எடுக்க போகிறாங்க சென்னையில். ஸோ அதற்காக இப்போ ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி ஆயிருக்கார் ரஜினி சார். ஸோ கண்டிப்பாக அது வந்து 22ஆம் தேதி எனக்கு ரிலீஸ் ஆக போகும்போது வேற லெவலில் ஒரு தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் சாண்டி மாஸ்டர் அவர்கள் பார்த்தினாக்கா ஒரு விருது விழாவில் சொல்லியிருந்தாரு, படத்தில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, நான் இந்த படத்தில் நடிக்கிறேன்னா இல்லை கொரியோகிராஃப் பண்ணுறேனான்றதை வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோடு வச்சுருக்காரு. ஆனால் பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது மூலியமாக கண்டிப்பாக அவருக்கு இந்த படத்தோடைய ஏதோ ஒரு அந்த ஸ்டோரி லைன் தெரிஞ்சிருக்கு, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அது சம்மந்தமாக நேற்றுக்கு நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அடுத்த விஷயம்னாக்கா இந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு டான் கேரக்டரில் நடிக்கிறாரா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விதமான அப்டேட் வந்துருக்கு, அதாவது அப்டேட்னு சொல்ல முடியாது, ரெண்டு விதமான ரூமர் வந்துருக்கு. ஒன்று, இந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு கோல்டு ஸ்மக்லர் மாதிரி, ஒரு பில்லா கேரக்டர் மாதிரி இருப்பார். ஸோ பில்லாவில் எப்படி ரஜினி சார் பார்த்தினாக்கா ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர், ஒரு கடத்தல் மன்னன், ஒரு மாஃபியா கேங்காக இருந்தாரோ அந்தமாரி இந்த படத்தில் இருப்பார். அந்த மாதிரியான தோற்றத்தை தான் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பில்லா ரஜினி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிருந்தாங்க. நல்லவரா கெட்டவரா அதை தாண்டி வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணுவாரா மாட்டாரா, கண்டிப்பாக வந்து லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு, நான் ரஜினி சார் கிட்ட ரொம்ப விரும்புறது அந்த வில்லனிசம் தான், அதை நான் இந்த படத்தில் நான் ரொம்ப டிரைவ் பண்ண விரும்புகிறேன் அவர்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஸோ இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலே இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரா, வில்லனாக நடிக்க போகிறாரா, இல்லை நெகட்டிவ் ஷேடில் ஏதாவது ஒரு கேரக்டராக வர போகிறாரா, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ரஜினி இந்த படத்தில் இருப்பாங்களா அப்படின்ற மாரி பல கேள்விகள் பற்றினாக முன்னிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான விடையை பற்றினாக அநேகமாக 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த வீடியோவில் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணி காத்திருக்கீங்க அதுக்காக.